रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योग्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सुदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् धीरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंशी शतकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைந்தேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோ பண்பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற பாண்டிகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேசிராடப்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்தசடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீரசூர்யுக்ததாரக்ரமாத் ராகுர்வன் நிகமாந்த லக்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये எம்பெருமானவன் மற்ற விஷயங்களிலே பற்றை விட்டுவிட்டு அவனை பற்றினால் அவன் சுலபனாக இருப்பான். எம்பெருமான் சர்வசுலபன் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. எல்லாருக்கும் சேவை கொடுக்கக்கூடியவன் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் பலருக்கும் அவன் சேவை கொடுப்பதாக தெரியவில்லையே, விசேஷ அனுகிரகம் பண்ணுவதாக தெரியவில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் பொழுது அதற்கான சமாதானத்தை இந்த திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதனாலே, அதாவது தான் கொடுப்பான் அல்லன் ஆர்க்கும் தன்னை அப்படின்னு எல்லாருக்கும் தன்னை காட்டி கொடுக்கக்கூடியவன் இல்லை அப்படின்னு ஒன்பதாவது பாசுரத்துல ஆரம்பத்துல சொல்லுகிறார். எத்தனை ஏனும் தனக்கு அபிமதரானார்க்கும் அனன் எப்பிரயோஜனருக்கு போக்கியரான தன்னை அனுபவிக்க கொடுக்கும் சுபாவன் அல்லன் அவர்களுக்கு விஷயாந்தர சங்கம் உண்டாயில் என்று கருத்து அப்படின்னு இதுக்கு தாற்பயம் சாதிக்கிறார். இந்த திருவாய்மையில பார்த்தோம்னா எம்பெருமான் சுலபனா இல்லையா அப்படிங்கிறது மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எம்பெருமான் சுலபனாக இருக்கவேதானே நமக்காக திருவேங்கட மலையிலும் திருக்குழந்தையிலும் திருக்குழந்தையிலும் எம்பெருமான் வந்திருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் பார்த்தா அவனை அடைய முடியாது, அவன் அவ்வளவு சுலபன் இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சொல்ற. அப்போ சுலபனா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு அழகான சமாதானம், எம்பெருமான் யாருக்கும் தன்னை காட்டி கொடுப்பவன் அல்ல அப்படின்னு சார். முதல் வரியில கான் கொடுப்பான் அல்லான் ஆர்க்கும் தன்னை அப்படின்னு சொல்லும்போது
விஷயாந்தர சங்கம் உண்டாயிருக்கில் அப்படின்னு ஒண்ணு சேர்த்திருக்காரு சாக்ஷா சுவாமி. விஷயாந்தரத்திலே ஈடுபாடு இருந்தால் எம்பெருமான் காட்டி கொடுக்கும் சுபாவம் கிடையாது அவனுக்கு. விஷயாந்தரத்தை விட்டு விட்டு எம்பெருமானை பற்றினால் அப்பொழுது அவன் சேவையை கடையர பாசங்கள் விட்ட பின்னையன்றி அவன் அவை காண்கொடானே அப்படின்னு முன் வரியில இருக்கிறபடினால, எட்டாவது பாசத்துல இருக்கிறபடினால, மூதாவது பாசத்துல கான் கொடுப்பான் அல்லன்னு சொல்லிச்சு. அந்த கடையர பாசங்கள் விட்ட பின்னையன்றி அப்படிங்கறத இங்கேயும் சேர்த்து வச்சுக்கணும். ஆழ்வார் சொன்ன பிரகாரம் தானே சொல்லணும். அதனால சகலத்தையும் விட்டு விட்டு மற்ற விஷயங்களில் ஈடுபாடை விட வேணும், எம்பெருமானிடம் ஈடுபாடை வளர்த்து கொள்ள வேணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. ஆனால் மற்ற விஷயங்களில் ஈடுபாடை விடுவது எப்படி? இதற்கு தடையாக மற்றவர்களே இருக்கிறார்களே, அவர்களாவே நமக்கு வந்து உபதேசம் பண்ணும்போது நீ பைத்தியகாரத்தனமா இதையெல்லாம் விட்டுடாத, நீ உடலை பார்த்துக் கொள்வதை விட்டுவிடாது, நீ பணம் சம்பாதிப்பதை விட்டுவிடாது, நீ உன்னுடைய நெருக்கமான சகோதரர்களை அல்ல சகோதரன் இல்ல நெருக்கமான பந்துக்களை விட்டுவிடாதே, உன்னுடைய நண்பர்களை விட்டுவிடாதே, உன்னுடைய வீடு வாசலை விட்டுவிடாதே, இதையெல்லாம் நன்றாக பார்த்துக் கொள்ள வேணாமா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டுதான் இருக்கான். ஹிதத்தை சொல்பவர்கள் நமக்கு ஹிதம் என்பதாக அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அவர்கள் வந்து உபதேசம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அதனால ஒன்றும் பாதகம் இல்லை. ஆனால் எம்பெருமானை சேவிப்பதற்கு தடையாக இருக்குமானால் அதையெல்லாம் விட்டுவிட வேணும். நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்றா, எல்லாத்தையுமே பகவத் கைங்கரிய உபகரணமாக ஆக்கி கொண்டு அப்படிங்கிறார். யார் யார் பந்துக்கள்னா, பந்துக்களும் கைங்கரியத்துக்கு உபகரணம், அச்சேதன வஸ்துக்களும் கைங்கரியத்துக்கு உபகரணம், பைசா அப்படின்னா அதுவும் பகவத் கைங்கரியத்துக்கு உபகரணம் அப்படின்னு, மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா அச்சேதனாத்மகம் ஸ்வ கைங்கரிய உபகரணம் வரத ஸ்ரீ குரு ஸ்வயம் அப்படியாக சொல்றார். கைங்கரிய உபகரணமாக ஆக்கி கொண்டு அவத்தோடு நாம இருக்கணும். கைங்கரிய உபகரணமாக ஆக்க முடியல அப்படின்னும் போது அவர்கள் தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது, அப்ப அவ பண்ற உபதேசத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அவ விட்டுடு விட்டுடு நம்ம கிட்ட வந்து சொன்னால் கடைசியில் அவளையே விட வேண்டியதுதான் என்பதாக ஆழ்வார் ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கார். தன்னுடைய தோய்மார்களையும் அன்னைமார்களையும் நான் உங்களை விட்டு விட்டேன் அப்படிங்கிற, தான் வறுத்த கிளிகளையும் இன்னும் சில பட்சிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நான் உங்களை விட்டு விட்டேன், உங்களை விட்டு விட்டாதான் எம்பெருமான் முகம் கொடுப்பான், ஆனால் உங்களையும் விட்டு விட்டேன் என்பதாக சொல்லுகிறார். இப்ப எல்லாவற்றையும் விட்டு விடுது அப்படிங்கிறது அத்தனை சுலபமா? அதுதான் சுலபமா அப்படின்னா அது அதுவும் சுலபம் இல்லை. ஏன்னால் நமக்கு பிரகிருதி சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறபடினாலே இந்த பிரகிருதி இருக்கிற வரைக்கும் நம்ம விட முடியாது. அதாவது என்ன கேட்டா, உதாரணமாக நமக்கு பசின்னு ஒண்ணு இருக்கு, அப்ப நமக்கு ஆகாரமும் அதற்கு தேவையான விவசாயங்களும் முயற்சிகளும் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நம்ம விடணும்னா எப்படி விட முடியும்? நம்ம சரீரத்துல இருக்கும்போது நமக்கு பசின்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு தாகம்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு தூக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்ப இதை எப்படி விட முடியும்? அதே மாதிரி சரீரத்துல இருக்கும்போது சரீர பிரயுக்தமான சுகம் துக்கம் அதெல்லாம் இருக்கு. சரீர பிரயுக்தம்னா அதாவது மனசுனாலே இல்லை, சரீரத்தினாலே அனுபவிக்கக்கூடிய சுகங்கள் அப்படின்னு இருக்கோ, நல்ல ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு வரக்கூடிய சுகம் முதலானது அந்த மாதிரி சுகம், அப்புறம் சரீரத்துல வரக்கூடிய துக்கங்கள்னு ஏதாவது வலிகளே இருந்தா அந்த துக்கம் அதெல்லாம் இருந்துட்டு தானே இருக்கு. அப்ப பிரகிருதி சம்பந்தத்துல கூடவே இருக்கும் பொழுது இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே நமக்கு வரக்கூடிய சுக துக்கங்கள் அதற்கான உபாயங்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு இரு அப்படின்னா அதை விட்டு விட்டு நம்மளால இருக்க முடியாது. அப்ப இதுக்கு தேவையானவர்களையும் விட்டு விடு அப்படின்னா நம்ம எப்படி விட முடியும்? இவ்வளவு நடக்கிற காரியம் இல்லையே. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டான்னா, இந்த தோழிமார்கள் அன்னைமார்கள்லாம் தோழிமார்கள் அன்னமார்கள் அவர்களையெல்லாம் விட்டு விட்டார் இந்த நாயகி. ஆனால் பக்கத்துல ஹிதபரர்களாக சில பேர் இருக்கிறார்கள், தோழியர்களும் இல்லை அன்னையர்களும் இல்லை, நாட்டுல ஹிதம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாள். அப்போ அவர்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள், அம்மா நீ இந்த மாதிரி வருந்து கொண்டே இருப்பது நியாயமா என்பதாக சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறேன். நீ எம்பெருமானை விட வேண்டாமா அப்படின்னா, எம்பெருமானை விடுவது என்பது முடியாத காரியம் அப்படிங்கிற விஷயத்தை அவள் வந்து ஒன்பதாவது பாசுரத்திலே இது நாயக்கி சொன்னாள். இதற்கு மேல் அவள் சொன்னா, நீ எம்பெருமானை ஆசைப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டாமா, நீ எல்லாவற்றையும் எழுந்து கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? உன்னுடைய ஆபரணங்களையும் உன்னுடைய அழகையும் உன்னுடைய குணங்களையும் உன்னுடைய சுபாவங்களையும் எல்லாவற்றையும் இழந்து போன பின்பு நீ கடைசியில என்ன பண்ணணும் கேட்டா, ஆசைப்படுவதை நிறுத்த வேணும், வேற வழி கிடையாது. அதுதான் முடியாதுன்னு சொல்லியாச்சே அப்படின்னா அதற்கு அவர்கள் ஒரு உபாயம் சொல்லுகிறார்கள்.
நாம் எதுல ஆசைப்படணும் எதுல ஆசைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது இதை நிர்ணயம் பண்றதுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு நம்மகிட்டயே தான் இருக்கு. நமக்கே பல சமயம் புரிய மாட்டேங்கிறது, எதுல எதுலயோ ஆசை வருகிறது, ஆசை எதுல வரணுமோ அதுல வரலை. அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படையா என்ன இருக்கு அப்படின்னா, அவர் சாஸ்திரத்துல சில விஷயங்கள் சொல்றா. ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஞானத்துக்கு ஏற்றபடிதான் ஆசை அப்படிங்கிறது வருங்கிற. ஞானம் ஞானத்துக்கு அப்புறம் தான் இச்சா, அந்த இச்சைக்கு அடுத்தபடிதான் பிரவிற்த்தி செயல்பாடு அப்படிங்கிறது அப்புறம் வரும். அந்த ஞானத்துல அத்தியவசாயம் அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் தான் முக்கியம். இப்போ அது உபநிடத்துல கீதையில எல்லாம் சொல்றேன் இந்த விஷயத்தை. இந்திரியேபிய பர அஹ்யர்த்தா அர்த்தேபியஷ்ட பரம் மனஹ மனசஸ்து பர அபுத்திஹி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது வெளி விஷயங்களிலே ஆசைகளை விடணும் அப்படின்னா இந்திரியங்களே அடக்கணும் முதல்ல, அதான முக்கியம். இந்திரியங்களை எல்லாம் அடக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்திரியங்களை எல்லாம் அடக்கிறத காட்டிலும் மிக முக்கியமானது மனசை அடக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்திரியங்களை அடக்கினா கூட மனசு வந்து ஈடுபடுமானால் அந்த விஷயத்துல, இந்திரியங்களை அடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இந்திரியங்களை அந்த விஷயத்திலே செலுத்தாமல் இருக்குது. எனக்கு ஒண்ணும் இது வேண்டாம், எனக்கு ஒண்ணும் லட்டு ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்திரியங்களே செலுத்தாமல் இருக்க. ஆனால் மனசு அதுல ஈடுபடுமானால் என்னமோ லட்டு வேண்டாம்னு சொல்லிட்டேன், வேணும்னு சொல்லிருக்கலாமோ என்னமோ அப்படின்னா இருந்து வச்சுக்கோங்க, அப்போ பெரிய பிரயோஜனம் ஒண்ணு இருக்காது. கடைசியில மனசு போய் இந்திரியத்தையும் இழுத்துன்னு போயிடும். அதனால இந்திரியத்தை அடக்குவதை காட்டிலும் மனசை அடக்குவது முக்கியம், இந்திரியத்தை அடக்குவதை காட்டிலும் விஷயங்களை அடக்குவது முக்கியம். விஷயங்களை தூரம் வச்சிடணும், விஷயங்கள் கிட்ட இருந்தா தானே நமக்கு அதுல ஆசை வரும். விஷயங்களை தூரையே வச்சுடணும், வச்சுட்டா நமக்கு அதுல ஆசை வரப்போறது இல்லை. அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, டிவி பார்க்கணும் தான் தோணும், ஆனா ரிமோட்டை கையில எடுக்கிறது இல்லைன்னா ஓரளவு தள்ளி இருக்க முடியும் நம்மளால. முன்னாடி கிட்ட போய் டிவி போட்டிருந்தா, இப்ப கையில ரிமோட் இருக்கு, ரிமோட்டை கையால தொடுவதில்லை அப்படின்னா விஷயங்களை தள்ளி வைக்கணும். விஷயங்களை தள்ளி வைக்கிறத காட்டிலும் முக்கியம் மனசை தள்ளி வைக்கணும், மனசை வந்து அடக்கி வைக்கணும். அந்த விஷயத்துல ஈடுபடாத மனசுதான் முக்கியம், ஏன்னா மனசு அதீனமா தான் எல்லா இந்திரியும் போகும். அந்த மனசை அடக்கி வைப்பதை காட்டிலும் முக்கியம் புத்தி அப்படின்னு ஒன்று சொல்றேன். அந்த விஷயத்த சொல்றதுதான் ஆரம்பிக்கிறேன். புத்தினா அத்தியவசாயம் அப்படின்னு அர்த்தம். அத்தியவசாயம்னா என்னன்னு கேட்டா, நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்திலே ஒரு திருடமான ஞானம். அதாவது எது தேவை எது தேவையில்லைங்கிறதே புரியாம இருந்தாதான் குழப்பம் வரும், இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த விஷயம் தேவையில்லை அப்படிங்கிறது திருடமா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆனாலும் அதுல ஆசை வரப்போறது இல்லை, என்ன ஆனாலும் ஆசை வரப்போறது இல்லை. இது தேவை அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க, அப்ப அந்த விஷயத்தை எப்படியாவது நாம் பெற வேணும் அப்படின்னு தோணும். அப்ப நம்ம மனசையும் அடக்கணும், இந்திரியங்களையும் அடக்கணும், விஷயங்களையும் அடக்கணும், எல்லாத்தையும் அடக்கணும். எல்லாத்த காட்டிலும் முக்கியம் அடிப்படையாக இந்த அத்தியவசாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குதான் இந்த தத்துவ ஞானங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத சொல்றது. குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஆத்மாவுக்கான சுகத்தை பிரதானமாக வைத்துக் கொள்ளணும், சரீரத்துக்கான சுகத்தை அப்பிரதானமாக வைத்துக் கொள்ள வேணும், அதுதான் நமக்கு தேவை, ஆத்ம சுகம் தான் நமக்கு தேவை அப்படின்னு எடுத்து சொல்றது. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், அத்தியவசாயம்னா திடமான புத்தி. நான் முன்னாடி ஒரு லட்டுனுடைய உதாரணம் சொன்னேன், எனக்கு என்ன ஆனாலுமே லட்டுங்கிறது உபயோகப்படாது, என் சரீரத்துக்கு அது தேவையில்லை, திடமான எண்ணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ பக்கத்திலேயே 10 லட்டு இருந்தா கூட கவலையே இல்லை. இந்திரியங்கள்லாம் நம்ம அடக்கி தாராளமாக இருக்க முடியும், அந்த ஒரு திடமான எண்ணம் வேணும். என்னமோ வேண்டாம் தோன்றது, ஆனா என்ன ஆகுமோ என்னமோ தெரியலான்னு ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அப்படின்னு மாத்தி ஈத்தி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிரயோஜனம் இல்லை. அதாவது என்ன கேட்டா, என்னமோ நமக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சா போறாது, தெரிஞ்ச விஷயமானது நமக்கு திருடமாக மனசிலே பதிந்து ஒரு தீர்மானமாக அது இருக்கும். அப்போ அதுக்குதான் அத்தியவசாயம் அப்படின்னு பெயர். அதைத்தான் எல்லா இடத்துலையும் பல சாஸ்திரங்கள்ல சொல்லிடுறேன், ஒவ்வொரு இடத்துல எல்லாத்துலயுமே இருக்கு இது. இதுக்கு புத்தி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு, புத்திங்கிறதுக்கு பல அர்த்தம் உண்டு, அதுல இது ஒரு அர்த்தம், திடமான எண்ணம். அப்போ பகவத் விஷயம்தான் நமக்கு தேவை,
மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு திடமான எண்ணம் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஆனால் நம்முடைய லட்சியம் இல்லை அதெல்லாம் நமக்கு உத்தேசியம் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் கூட இருந்துட்டு இருக்கு நமக்கு என்பதோட சரி அப்படிங்கிற திருடமான எண்ணம் தான் அத்தியவசாயம் அப்படின்னு பெயர் இது இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும் இதற்காக அந்த தோழிகள் ஆரம்பிக்கிறார் தோழிகள் இல்ல இந்த பக்கத்துல இருக்கிறவர்கள் அயலார்கள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம அவெல்லாம் இந்த நாயகி கிட்ட சொல்றாளாம் அம்மா நீ வந்து ஒரு திருடமான அத்தியவசாயம் வைத்துக்கொள் எம்பெருமானை விட்டு விடுவது அப்படிங்கிற ஒரு அத்தியவசாயத்தை வச்சுக்கோ அவன் எனக்கு வேண்டாம் ஏன்னா அவ மாத்தி சொல்றாரு எம்பெருமானை விட்டு விடு அந்த அத்தியவசாயம் இருந்தா உனக்கு ஏன் ஆசை வரப்போறது எம்பெருமானை நான் எப்படி விடுவேன்னா சொல்றேன் அவனை விட்டு விட வேண்டும் என்கிற மனசிலே திடமான அத்தியவசாயம் இருந்தால் அவனை விட்டு விடலாமே அவனிடம் ஆசை வராமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்றாளாம் அதற்கு பதிலாக இந்த நாயகியானவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அத்தியவசாயத்தை என்னாலே பண்ண முடியாது என்பதாக சொல்லுகிறார் இந்த பாசுரத்துல பத்தாவது பாசுரத்துல உத்தம சுவாமி அழகா சாதிச்சிருக்க ஆசைக்கு காரணமான அத்தியவசாயத்தை நீ மாற்றிக்கொண்டால் எல்லாம் எளிதில் உன்னிடமே வந்து சேரும் என்றனர் அந்த நங்கைமார்கள் அப்பொழுது அத்தியவசாயத்திற்கான புத்தியும் அங்கே சென்று விட்டது என்கிறாள் அதுக்கு பதில் இந்த நாய்க்கு என்ன சொல்றான்னா வாஸ்தவம் தான் அத்தியவசாயம் வைத்துக் கொள்ளனா ஆனால் என்னால் அந்த அத்தியவசாயம் வைத்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் என்னுடைய மனசு என்னுடைய வசம் இல்லையே மனசனால்தானே திடமான எண்ணம் வரணும் நான் என்னுடைய மனசு எம்பெருமான் கிட்டேயே போயிடுத்து இனிமே நான் சொல்றதை கேட்காது நீ இதை திடமாக பற்றிக்கொள் மற்றதை திடமாக வைத்து விடு அப்படின்னா நான் சொல்றதை கேட்க முடியாத என் மனசு இல்லை அது எம்பெருமானிடம் என்றைக்கோ போய் சேர்ந்து விட்டது அது என் வசமன்று ஆகையாலே இனிமேல் ஒரு அத்தியவசாயம் என்னால சாதிக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்வதாக இந்த பத்தாவது பாசம் என்னுடைய நன்னுதல் நங்க மீர்கள் யான் இனை செய்வதன் என் நெஞ்சு என்னை நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி நேமியும் சங்கும் இருகை கொண்டு பன்னெடும் சூசுடர் ஞாயிற்றோடு பால்மதி ஏந்தி ஓர் கோல நீல நன்னெடும் குன்றம் வருவதொப்பான் நான் மலர்பாதம் அடைந்ததுவே என்னுடைய நன்னுதல் நங்கை மீர்கள் நல்ல நெற்றியை உடைய நங்கைகளே என்னை சேர்ந்த நங்கைகளே நான் இனிமேல் செய்வதற்கு என்ன இருக்கு ஒண்ணுமில்லை ஏனென்றால் என்னுடைய மனசானது என்னை விட்டு போகிவிட்டது நான் எப்படி தோழியர்களெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று விட்டேனோ அந்த மாதிரி என்னுடைய மனசானது இனி உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை நின்னிடையே நல்லேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டது நேர எம்பெருமானுடைய திருவடியிலே போய் சேர்ந்து விட்டது நேமியும் சங்கும் கையிலே சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு செவிக்கும் போது சங்கானது சந்திரன் போல் இருக்க சக்கரமானது சூரியன் போல் இருக்க நடுவிலே எம்பெருமானுடைய திருமேனியானது ஒரு நீல வரை போலே அதாவது நீல மலை போலே இருக்க ஒரு நீலமலைக்கு இரண்டு பக்கமும் சூரியனும் சந்திரனும் இருந்தால் எத்தனை அழகாக இருக்குமோ அப்படிப்பட்ட நன்னெடுங்குன்றம் வருவது போல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய புதிய தாமரை மலர் பாதங்கள் அந்த பாதத்தை என்னுடைய மனசு அடைந்து அங்கேயே தங்கிவிட்டது இனிமேல் என்னை பார்த்து நீ இதை தெரிந்துகொள் அதை தெரிந்துகொள் இந்த அத்தியவசாயம் பண்ணு அந்த அத்தியவசாயம் பண்ணு இதை ஆசைப்படு அதை ஆசைப்படுன்னு எதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை காரணம் என் மனம் என் வசத்திலே இல்லை அது எம்பெருமானிடம் என்றோ போய் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி முடித்து விட்டார் இப்போ பிள்ளான் சிசுக்தி ஆகிலும் அவனை ஆசைப்படுகை ஈடல்ல என்று அவர்கள் சொல்ல ஆனாலும் அவனை ஆசைப்படுவது தகாது உனக்கு அப்படின்னு அவ சொல்றானா இந்த பிள்ளான் சீசுக்தி தான் தாற்பயம் என்னன்னு புரியலேன்னு பார்த்தேன் உத்தமூர் சுவாமி ஆச்சரியமா தாற்பயம் சாதிச்சிருக்க அவனை ஆசைப்படுவதற்கு இதுவாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய அத்தியவசாயத்தை மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னு அப்ப பதில் சொல்ற நான் மனசையே படி கொடுத்த பின்பு அத்தியவசாயத்தை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் நான் தோழிமாறே இட்டா போனே என் நெஞ்சு என்னை
நின்னிடையே நல்லேன் என்று நீ இங்கே நான் தோய்மாரி எப்படி விட்டுட்டு போறேனோ, கிட்டா போறேனே உபேட்சித்து விட்டா போறேன். ஒரு புள்ள தூக்கி தூர போடுற மாதிரி தோழிமார்களை தில்லி தூர போட்டேன். என் மனசு என்ன இன்னைக்கோ தூர போட்டுருத்து. சங்கசக்கர கதாதரனாய் நீலமான திருமேனி உடையனாய் நிரவதிக தீப்தியுக்த திவாகர நிசாகர அலங்கிருத நிறதிசய ரமணீய வரணீய ஜங்கம நீல மகாச்சலம் போலே இருந்தான் அவனுடைய நான் மலர் பாதம் அடைந்தது என்னுடைய மனசு. யான் இனி செய்வதன் என்னுடைய நன்னுதல் நங்கமே இருகாள் என்கிறாள் அப்படின்னு அழகான விஷயம். இப்போ எம்பெருமானுடைய திருமேனி வர்ணனத்துல இங்க ஒரு விசேஷம் இருக்கு, அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். முதலில் என்னுடைய நன்னுதல் நங்கமீறுகள் அப்படின்னு அந்த தோழிகளை பார்த்து கூப்பிடும் போது, நன்னுதல் முன்னாடியே போன பாசுரத்திலே வந்து நல்ல நெற்றியுடைய நங்கமீறுகள் என்பதாக அர்த்தம். அவர்கள்லாம் அந்நியர்கள், தோழியர்கள் இல்லை, தாய்மார்கள் இல்லை. ஆகையாலே அவர்களை பார்த்து என்னுடைய நங்கமீறுகள், என்னுடைய எனக்கு ஹிதம் சொல்ல பிரவர்த்தைகளாய் விரகமறியாமையாலே அப்படின்னு எனக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் என்னுடைய ஹிதத்தை நீங்கள் உங்களுக்கு தெரியல அதனால நீங்கள் இப்படி சொல்றபடினாலே என்னுடைய அப்படின்னு சேர்த்து சொல்லிக்கிறார். இங்க யான் இனி செய்வதன், யான் இனிமேல் செய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. இனிமே இதை விட்டுடு, இதை நினைத்திருந்தா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா மனசு என்கிட்ட இருந்தா தானே சொல்ல முடியும். அதனால இனிமேல் எங்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. அவர் சொல்றார், நெஞ்சு சுவாதீனம் அன்றிக்கே என்னை விட்டு போன பின்பு நீங்கள் சொன்ன ஹிதத்தை என்னால் கேட்க முடியாது. நெஞ்சு எங்கிட்ட இருந்தா தானே அதை நான் கேட்க முடியும். அது இல்லாதப்ப நீங்கள் சொன்னதை நான் கேட்பதற்குன்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, கேட்பதே முடியாதே. என் மனசு என்ன பண்ணிட்டுன்னா, என் நெஞ்சு என்னை நின்னிடையே நல்லேன் என்று நீங்கி, என் மனசு என்னை நீங்கிட்டு நின்னிடையே இல்லை, உனக்கும் எனக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கு. என்ன அதாவது மனசு அங்க ஈடுபட்டிருதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அது பிள்ளாம் சுவாதிக்கும் போது நான் தோழிமாரை இட்டா போலே என் நெஞ்சு என்னை இட்டுதுன்னு அழகா சொல்றேன். போன பாசுரத்துக்கு முன் பாசுரத்திலே தோழிமாரை இட்டார் அப்படின்னு வந்தது இல்லையோ, இல்ல அதுக்கு முன்னாடி பட்சிகளை விட்டான்னு வந்தது, அதுக்கு முன்னாடி தோழிமாரை இட்டான்னு வந்தது. இட்டால்னா திருணீகரித்தால், உபேட்சித்தாள்னு அர்த்தம். அந்த மாதிரி என் மனசு என்னை விட்டு போய் விட்டது. நின்னிடையே நல்லேன் என்று வாராதே அங்கேயே தங்கித்து. திருமங்கையாழ்வார் கூட சிறிய திருமணம்ல அழகா சாதிக்கிறார். தாராந்தரும் என்று இரண்டதனில் ஒன்றதனை, இரண்டத்தில் ஒன்றதனை எம்பெருமான் கிட்ட போய் கேளு மனசு அனுப்புறார் இந்த நாயகி. அவன் அவனுடைய திருத்துழாயை தருவானா மாட்டானா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு அவன்கிட்ட கேட்டுடுவா அப்படின்னு மறந்தது அப்படின்னு அனுப்புறார். ஆனா அந்த மனசு எம்பெருமான் கிட்ட போச்சான், போச்சு. வாராதே என்னை மறந்ததுதான், போன மனசு திரும்பி வரல. மனசை தூது அனுப்புகிறாள் இவள், போய் எம்பெருமானிடம் கேட்டுக்கொண்டு வா, அவன் தன்னுடைய திருத்துழாயை எனக்கு தருவானா மாட்டானா என்று கேட்டுக்கொண்டு வான். மனசை அனுப்புகிறாள் அந்த நாயகி. போன மனசு திரும்பி வரல மாத்திரம் இல்ல, என்னை அப்படியே மறந்து விட்டது, எம்பெருமானிடமே தங்கிவிட்டது அப்படிங்கிறான். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, மனசு முழுக்க எம்பெருமான் நிறைந்து இருக்கிறபடினாலே இனிமே யார் எதை சொன்னாலும் அதை கேட்க முடியாத நிலையில் இல்லை என்பதாக அர்த்தம். மனசு எங்க போச்சுன்னா எம்பெருமான் கிட்ட போச்சு. எம்பெருமானுடைய ஆச்சரியமான சௌந்தரியத்திலே ஈடுபட்ட போது வேற எதுவுமே அந்த மனசுக்கு தெரிய முடியாது, ஏன்னா அங்கேயே நின்று விட்டது. அதை சொல்லுகிறார், நெமியும் சங்கும் இருகை கொண்டு பன் நெடும் சூழ் சுடர் ஞாயிற்றோடு பால் மதி ஏந்தி ஓர் கோலனியில நன்னெடும் குன்றம் வருவதொப்பான். நெவியும் அதாவது சக்கரமும் சங்கமும் ரெண்டு பக்கம் இருந்துட்டு இருக்கும் போது இரு கை கொண்டு இரண்டு கைகளிலும் தரித்து கொண்டு எம்பெருமான் நடந்து வருகிறானாம். அப்ப எப்படி இருக்குங்கிட்டான, ஒரு நெடும் குன்றம், அதுவும் பன்னெடும், அதாவது நன் ஓர் கோலனியில நன்னெடும் குன்றம், ஓர் ரொம்ப ரொம்ப அழகான ஒப்பற்றதான, கோல அழகான, நீல நீல நிறத்திலான, நல் நல்லதான, அதாவது இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம், மொத்தத்துல நல்லது எந்த தோஷமும் சொல்ல முடியாமல் இருக்கும்படி அழகானதான நெடும் குன்றம் அப்படின்னா நல்ல உயர்ந்த ஒரு குன்றானது வருவது, நடந்து வரா மாதிரி வரணும். ஒரு குன்றம் ஒண்ணு நடந்து வருகிறது, அதற்கு வலது பக்கம் சூரியன் இருக்கான், இடது பக்கம் சந்திரன் இருக்கான், நடுவிலே பார்த்தா அந்த குன்றமானது நீல நெடுங்குன்றமாக பிரகாசித்துக் கொண்டு அது அப்படியே நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமான் நடந்து வரும்போது இருக்கான் அப்படின்னு.
அதுக்கு முன்னாடி பல்நெடும் சூழ் சுடர், நிறைய சுடர்கள், அதாவது வெளிச்ச பிரபை, சூரியனுடைய பிரபைகள், சூரியனை சூழ்ந்து 10 திக்குகளும் இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரபைகள் எல்லாம் இருக்கச்ச, அப்படி இருக்கக்கூடிய ஞாயிற்றோடு சூரியனோடு பால் மதி, பால் போல இருக்கக்கூடிய மதி சந்திரன், பால் வண்ணமாக இருக்கக்கூடியவன், நல்ல வெளுத்த நிறத்திலே இருக்கிறபடினாலே பால் வண்ணமாக இருக்கக்கூடிய சந்திரன், குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்திரன், பால் போலே தவளத்வ ஆஹ்லாதகத்வாதி குணங்களை உடையவனான சந்திரன். இது சூரியனுக்கு பிரகாசம் அதிகம், சந்திரனுக்கு குளிர்ச்சி அதிகம், இந்த ரெண்டையும் ஏந்தி கொண்டு எம்பெருமான் வரானா. பல்நடும் சூழ்ச்சுடர் ஞாயிற்றோடு பால் மதி ஏந்தி ஓர் கோல நீல, சூரிய சந்திரனை கையில் எம்பெருமான் வச்சிருக்கும் போது ஒரு மலை இந்த பக்கமும் ரெண்டையும் ஏந்தி கொண்டு நடந்து வந்தால் எப்பவும் அப்படி இருக்கான். மண்ணெடும் குன்றம் வருவது ஒப்பான், அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனுடைய நான் மலர்பாதம் அடைந்ததுவே நான் புதிய, அப்போது மலர்ந்தன் அர்த்தம், அப்போது மலர்ந்த எம்பெருமானுடைய திருவடியை என்னுடைய மனசானது அடைந்து விட்டது. அதனாலே யான் இனி செய்வதன், இனிமேல் எனக்கு செய்வதற்கு என்ன இருக்கு, என் மனசே என்ன தீனம் இல்லையே என்று அர்த்தம். வில்லான் சீ சுத்தியிலே எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லும் போது சங்கசக்கர கதாதரனாய் நீளமான திருமேனியை உடையனாய் நிரவதிக தீப்தியுக்த திவாகர நிஷாகர அலங்கிருத நிரதிசய ரமணீய வரணீய ஜங்கம நீல மகாச்சலம் போலே. அப்படி ஒரு நீளமான மகாச்சலம்னா பெரிய பர்வதம், அது எப்படி இருக்குங்கடா, ரெண்டு பக்கம் திவாகரன் நிஷாகரன், திவாகரன்னா சூரியன், நிஷாகரன்னா சந்திரன், நிரவதிக தீப்தி யுக்த திவாகர அண்ணா பிரகாசிக்கக்கூடிய திவாகரன், அப்புறம் நிஷாகரன், வாழையாலே அலங்கிருதமாக நிறதிசய ரமணீய வரணீய அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப நிறதிசய ரமணீய, ரொம்ப ரொம்ப அழகான அப்படின்னு அர்த்தம். ஓர் போல அப்படின்னு சொல்லிட்டு அழகா, ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம், அதனால இதைவிட அழகு கிடையாது என்ற மாதிரி இருக்கக்கூடிய, அப்புறம் வரணீய அப்படிங்கிறது மொத்தத்துக்கும் தாற்பயம், இப்படிப்பட்ட எம்பெருமானை பார்த்தால் யாரானாலும் அவனை வரித்து விடுவார்கள், அவனை தனக்கு சேஷியாக ஆக்கிக் கொண்டு விடுவார்கள். அதனாலே நேரத்திசைய ரமணீய வரணீய அப்படி நாயிகா பாவத்தில் இருக்கப்படியான வரணீயன்னு சொல்றேன், ஏன்னா வரன் அப்படின்னு பெயர் ஒழியம், வரனால் வரிக்கப்படுவான், இவன் வேணும் என்பதாக ஆசைப்பட்டு வரிக்கப்படக்கூடியவன் அர்த்தம். அப்படியாக எம்பெருமான் இந்த திருமேனியை பார்த்து மனசு என்ன ஆனது, அவனையே வரித்து விட்டதாம், இவனைத்தான் நான் இவனோட தான் இருப்பேன் அப்படின்னு இருத்தான், நான் வரமாட்டேன் அப்படின்னு மனசு என்னை விட்டு போய்விட்டதாம். மனசு அப்படிங்கிறது என்னை விட்டு போய் அவனிடம் போய் ஈடுபட்டு விட்டது. நபும்சகம் இது ஜாத்வா பிரியாயை பிரேஷிதம் மனஹா தத்து தத்ரைவர் மத்தேன்னு சம்ஸ்கிருதத்தில் வேடிக்கை ஒரு ஸ்லோகம். மனசு தானே, மனசு ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது எதுவும் கிடையாது, அதுக்கு போய் ஏதாவது வரிக்க தெரியுமான்னா, பெண்ணா இருந்தால் ஆணை வரிக்க வேணும், ஆணா இருந்தால் பெண்ணை வரிக்க வேணும், வரித்தல்னா ஆசைப்பட்டு கேட்டு பெறுதல்னு அர்த்தம். இது மனசுக்கு ஒண்ணும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய மனசை நாயகியிடம் அனுப்பினேன், ஆனால் அது திரும்பி வரவில்லை, அவளிடமே ரமித்து விட்டதுன்னு வேடிக்கை ஒரு ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதம். அந்த மாதிரியாக இந்த மனசானது எம்பெருமானை வரித்து விட்டது, ஏன்னா இவனுடைய இந்த அழகை பார்த்தால் யார்தான் அவனை வரிக்க மாட்டார்கள் அப்படின்னு அந்த தாற்பயத்தை நிறைவேற்றிய ரமணீய வரணீய ஜங்கம நீல மகாஜனம் ஜங்கமானா நடந்து வருகிற அப்படின்னு அர்த்தம். ஒரு பர்வதமே நடை நடை பர்வதம், நடக்கக்கூடிய குன்று அப்படின்னு ஒன்று இருந்தா எப்படிமோ அந்த மாதிரி பெருமாள் இருக்கான், அவனுடைய நான்மலர் பாதம் அடைந்தது. அதனாலே இனிமேல் நான் செய்வது என்ன, ஆழ்வார் பாசுரத்திலே நல் அப்படின்னு ஒரு பதம் இருக்கும் இல்லையோ, அந்த பதத்தினால இந்த அர்த்தங்கள் எல்லாம் விசேஷமாக கிடைக்கிறது, ஏன்னா சகல விதமான குணங்களும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு ஓர் கோல நீல நல் நெடுங்குன்றம் அப்படின்னு இப்படியாக எம்பெருமானியே என் மனது அடைந்து விட்டது அப்படின்னு நாயிகையானவர் சொல்லுகிறார். இப்பொழுது பலஸ்ருதி பாசுரம். பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு கோதில் புகழ் கண்ணன் தன்னடிமேல் வன் குருகூர் சடகோ வன் சொன்ன தீதிலந்தாதி ஓர் ஆயிரத்துள் இவை ஓர் பத்திசையோடும் வல்லார் ஆதுமோர் தீதிலனாகி இங்கும் அங்கும் எல்லாம் அமைவார்கள் தாமே. எம்பெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கிற ஆசையே அதிகமாக போகி
அந்த ஆசையினாலே மற்ற வாசங்களை எல்லாம் முற்றவிட்டு இன்னும் என்னென்ன திருடமான பாசங்கள் பற்றுகள் இருக்கோ அதையெல்லாம் முற்றுமாக எல்லாவற்றையும் விட்டு விட்டு இருப்பதாக ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள். கோதில் புகழ் கண்ணன் தன்னடி மேல், குற்றமில்லாத கீர்த்தியே உடைய கண்ணபீரான். அதாவது இப்படி ஆசைப்படுபவர்கள் யார்களோ அவர்களை கைவிடாமல், ஒரு நாளும் கைவிடாமல், அவர்களை எப்போதும் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தி. அந்த கீர்த்தியுடைய கண்ணபீரானுடைய திருவடி மேல் வன்குருகூர் சடகோபன் சொன்ன இந்த 10 பாசுரம், அதுவும் தீதில் அந்தாதி ஓராயிரத்துள், தோஷமே இல்லாத, தீதே இல்லாத, பொய்யே இல்லாமல் இருக்கக்கூடிய திருவாய்மொழி 1000 இந்த ஒரு 10 பாட்டை யார் இசையோடும் பாட வல்லார்களோ அவர்கள் ஆதுமோர் தீதிலராகி அவர்களுக்கு எந்த விதமான துக்கமும் இருக்காது, எந்த விதமான எம்பெருமானை விட்டு பிரிந்த துக்கம் முதலானதும் இருக்காது, இங்கும் அங்கும் எல்லாம் அமைவார்கள் தாமே. இந்த லோகத்திலையும் சரி, ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் சரி, எம்பெருமானை சேர்ந்து கலந்து அவர்கள் ஆனந்தத்துடன் இருப்பார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு பல சுருதிப்போம். பிள்ளான் சீசுக்தி, திருவடிகளைச் சேர வேணும் என்னும் ஆசையாலே தத் வெத்திரிக்த விஷய சங்கத்தை நிசேஷமாக விட்டு, இது முதல் வரிக்கு அர்த்தம். பாதம் அடைவதன் பாசத்தானே மற்றவன் பாசங்கள் விட்டு, பாதம்னா எம்பெருமாண்டிய திருவடின்னு வச்சுக்கணும், எம்பெருமாண்டிய திருவடியில் இருக்கிற ஈடுபாட்டினாலே மற்ற பாசங்களை எல்லாம் முற்றுமாக விட்டு, இத்தர புருஷார்த்தம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஸ்வவியதிரிக்த சகல விஷய சங்க நிவர்த்தகமான கல்யாண குணங்களை உடையனான கண்ணன் தன்னடிமேல், கோதில் புகழ் கண்ணன் தன்னடிமேல் அப்படின்னு இருக்கு. அந்த கண்ணனுக்கு கோதில் புகழ் இருக்கு. கோதுன்னா தோஷம் அர்த்தம், ஒரு தோஷமும் இல்லாதவன் அப்படின்னு. அப்படின்னா என்ன, எந்த தோஷமும் இல்லாதவன்னா கண்ணனுக்கு என்ன கேட்டான், மற்ற விஷய சங்கத்தை விட்டு விட்டு கண்ணனிடம் ஈடுபடுபவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு மட்டும் இல்லாமல், அந்த விஷய சங்கத்தை விடும்படியான கல்யாண குணங்களை உடையவன். அதாவது கண்ணன் கிட்ட இங்க பாசத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். அதாவது முன்னாடி என்ன சொன்னான்னு கேட்டானா, மற்ற இடங்களே பாசங்களை விட்டால் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான். ஆனா இங்க முதல் வரியில என்ன ஆரம்பம் கேதா, எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய பாசத்தாலே மற்ற இடத்திலே பாசங்களை விட்டேன் அப்படின்னு வருது. எம்பெருமானிடம் இருக்கக்கூடிய ஆசையினாலே மற்ற இடத்துல ஆசையை விட்டேன். மற்றதை விட்டாதான் பெருமாள் கிட்ட ஆசை வரும் அப்படின்னு அப்படி வச்சுக்க கூடாது. அந்த விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு இருக்க இருக்கதான் மற்றது தானா விட்டு விட்டு போகும், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போகும். அப்ப கண்ணனுக்கு என்ன சுபாவம் கேட்டா, அவன்கிட்ட யார் ஈடுபாடு வைக்கிறாளோ அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற விஷயத்திலே பாசத்தை விடுவார்கள், அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனுடைய கல்யாண குணங்களையும் அவனுடைய கல்யாண சேஷ்டிதங்களையும் இதையெல்லாம் கண்ணன் காண்பித்தருளி அதிலே ஈடுபாடு வரச் செய்து அதன் மூலமாக மற்ற விஷயங்களிலே ஆசைகளை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் கண்ணன். அதனால்தான் கோதில் வன்புகழ் கண்ணன். கோதில் புகழ் கண்ணன் தன்னடிமேல் வன்குருகூர் சடகோபன் சொன்ன, அதுலயும் வன்குருகூர் சடகோ பரம உதாரமான குருகூர் சடகோபன் சொன்ன, தீதில் அந்தாதி ஓராயிரத்துள், தீதில் அந்தாதினா நிரவத்தியமான திருவாயுடைய தோஷம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். என்ன தோஷம் இல்லைன்னா, பகவத் குணமொழிய கதாந்தர பிரஸ்தாவமாகிற அவத்தியம் இல்லாத, எத்வா விஷயாந்தர சங்கரூப அவத்திய நிவர்த்தகமான தீதி இல்லாததுன்னா, இதுக்கு தோஷம் இல்லைன்னு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய தோஷத்தை போக்கடிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நமக்கு விஷயாந்தரத்துல சங்கம் அப்படின்னு ஒரு தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷத்தை போக்கடிக்கக்கூடிய திருவாய்மொழி. இதை படிச்சாதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயாந்தரத்திலே சங்கம் விட்டு போகுமா. அதனால தீதில் அந்தாதி அப்படின்னு, தீதில் அந்தாதி ஓர் 1000 இந்த 1000 இந்த 10 பாட்டை கானத்தோட யார் பாடுகிறார்களோ அவசமாக கானம் உண்டாம்படியான பிரேமத்தோடே அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார். இசையோடும்னா பாட்டாக பாடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டேன், மனசுலே அந்த பிரேமம் இருந்தா நினைச்சுக்கோங்க, அது தானா பாட்டாக வருமா அப்படின்னு சாட்சாத் வியாக்கியானம் சாதிக்கிறார். வேகமா கதை புக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போறது இல்லை. இது பின்ன என்ன கேட்டா, ஆழ்வார் எத்தனை அழகா சொல்லியிருக்காரு, ஆழ்வார் எத்தனை அழகா சொல்லியிருக்காருன்னு அதை நினைத்து நினைத்து அதுவே அழகாக கோஷ்டியாக சேவிக்கணும், பாட்டாக பாடணும் அப்படின்னு தோணுமா.
அப்படி இசையோடும் வல்லார் ஆதுமோர் தீதிலனாகி எந்த விதமான தீதும் அவர்களுக்கு இல்லாதவர்களாய். அதாவது வேற விஷயத்திலே ஈடுபட்டுதல் அப்படிங்கிற தீது கூட இல்லாதவர்களாக இங்கும் அங்கும் எல்லாம் அமைவர்கள் தாமே. இங்கும் அங்கும்னு இந்த சம்சாரத்திலையும் இருப்பார்கள், சீவை குண்டத்திலும் இருப்பார்கள். சீவை குண்டத்தில் இருக்கிறதுங்கிறது இருக்கட்டும், என்ன கேட்டா இங்கே, அதாவது என்ன கேட்டா பரலோகத்திலே பிரம்மானுபவ கைங்கரியம், இகலோகத்திலே கிருதகிருத்தியத்த குணானுபவ குண அனுபவாதிகள். இந்த லோகத்திலே பெருமாளுடைய கைங்கரியம், எம்பெருமானுடைய குணானுபவம், கிருதகிருத்தியம் அதாவது எம்பெருமானை நாம் அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி அதெல்லாம் இருக்கு. பரலோகத்திலே போனா எம்பெருமானை நேர சேவிப்பார்கள். அப்படி அப்படி இவர்களுக்கு எல்லாம் சாணம் பிடிக்கும் அமைவார்கள் சாமியல். இந்த பலஸ்ருதியில அழகான ஒரு விஷயம் இருக்கு, பாதம் அடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்றவிட்டு அப்படின்னு, எம்பெருமானம் ஈடுபட்டதனாலே மற்ற விஷயத்தை ஈடுபாட்டை விட்டவ விட்டு ஆழ்வார் அருளி செய்த 10 பாட்டுன்னு இருக்கு. இது 10 பாட்டுக்கு மாத்திரம் இல்லை, பொதுவாகவே ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தை நோக்கியால் மற்ற விஷயங்களிலே அல்பம் கூட ஈடுபாடு இல்லாமல் எம்பெருமானத்தினுடைய நாகனை விஷய நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் சொன்ன அப்படின்னு. குருகூர் சடகோபனுக்கு ஏக சிந்தை மாத்திரம்தான், தேவர் சிந்தை தான், எம்பெருமானுடைய சரணே சரண் நமக்கு அப்படிங்கிறது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இது ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரத்திலே நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆழ்வார் அவதாரம் பண்ண உடனே சின்ன குழந்தையா இருக்கும் போது கூட அழலையாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா சட்டத்தை ஜெயித்து வந்தார், ஒரு பால் வேணும்னு அழட முடியும், ஆனா அழல, பிரகிருதி தர்மத்தை எல்லாம் விட்டு விட்டார், எதுவுமே கிடையாது அவருக்கு. ஒரு குழந்தை அழாதோ, ஒரு குழந்தை அம்மா எங்கேயும் தேடாதோ, ஒரு குழந்தை பால் வேணும்னு ஆசைப்படாதோ, அதுக்கு பசிக்காதோ, ஆனால் அதெல்லாம் இல்லாமல் குழந்தை பிறந்த உடனேயே எம்பெருமானியே நினைத்து கொண்டு இருந்த ஒரு குழந்தை இது. மாறி பிறந்தபடினாலே மாறன் அப்படின்னு திருநாமத்தை பெற்றவர் இந்த நம்மாழ்வார். அதனால பாதமடைவதன் பாசத்தாலே மற்றவன் பாசங்கள் முற்ற விட்டு அப்படின்னு இருக்கக்கூடியது இந்த 10 பாட்டுக்கு மாத்திரம் இல்ல, ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரம், ஆழ்வாருடைய திவ்ய சுவாவத்தை சொல்லுகிறது. எப்படியானால் நாகனை விசை நம்பிரான் சரணே சரண் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, குரு ஆக நுற்ற வந்தாதி 1000 சொல்லும்போது, இந்த 1000 பாசுரத்துல பரமசாரம் இதுதான் எடுத்துட்டார் சுவாமி. சரணே சரண் அதாவது எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு அதுவே உபாயம் அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடியை அப்படிங்கிற பலனை அடைவதற்கு எம்பெருமான் திருவடியே உபாயம் அப்படிங்கிறது தான் இந்த 1000 பாட்டினுடைய சாரம் அப்படின்னு இதை சின்ன சுவாமி தேசியம் சொல்றாரு. அந்த மாதிரி அங்கங்க சூக்ஷமான அர்த்தங்கள் இருக்கு. இங்க வந்து ஆழ்வாருடைய திவ்ய ஒரு வைபவம் அப்படிங்கிறது இங்க முதல் வரியிலே அழகாக இருக்கு. கோதில் புகழ் கண்ணன் தன்னடிவேல் வன் குருகோர் சடகோ பன் சொன்ன. அடுத்து கோதில் புகழ் கண்ணன் அப்படின்னு சொல்லும் போதும் எம்பெருமான் எந்த விதமான தோஷமும் இல்லாத புகழ் உடையவன் அப்படின்னும் போது, நம்மாழ்வாரை இப்படி ஆக்கின எம்பெருமான் நம்மையும் கூட அப்படி ஆக்கும்படியாக திவ்ய சரித்திரங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மற்ற விஷயத்திலே பாசத்தை விட்டு எம்பெருமானிடம் ஈடுபட வேணும்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், கண்ணனிடம் ஈடுபட்டால் போதும், நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். இது பகவத்கீதையில கண்ணனே சொல்றான், விடையா நிவர்த்தந்தே நிராகார சிதேகினா ரசவர்ஜம் ரசோப்பியசிய பரந்திருஷ்டா நிவர்த்ததே. விஷயா வினிவர்த்தந்தே, விஷயங்களையெல்லாம் விட்டு விடணும் அப்படின்னா யாருக்கு விடும் அப்படின்னா, நிராகாரஸ்ய தேகினா அதெல்லாம் விட்டுடணும் விட்டுடணும்னு நினைச்சா விட்டுடலாம், ஆனால் ரசவர்ஜம், ஆனா அந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடுன்னு இருக்கும், விஷயத்தை வேணா நம்ம விட்டுடலாமே தவிர மனசுக்குள்ள ஒரு ஈடுபாடுன்னு இருக்கும். ரசோப்பியஸ்ய அந்த ஈடுபாடும் குறையணும் அப்படின்னா பரம் திருஷ்டா பரமபுருஷனான கண்ணனை சேவித்தால் நிவர்த்ததே, அந்த ஈடுபாடும் குறையும். அதாவது கண்ணன் கிட்ட ஈடுபாடு அதிகமாக அதிகமாக மற்ற விஷயத்துல ஈடுபாடுங்கிறது குறையும். இந்த ஒரு வைபவத்தை நமக்கு கொடுப்பவன் கண்ணன் மாத்திரம்தான் அப்படிங்கிறபடினாலே அவன் தான் தீதில் புகழ் கண்ணன் அப்படின்னு. எப்படி ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்திலே சத்யோஹிருத்யவருத்யதேத்ர கதிவிகி சுஸ்ரூஷுபிகி தக்ஷணாத் அப்படின்னு சொல்ற, ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டால் உடனே கண்ணன் வந்து நம்ம மனசுல வந்து உட்காந்துடுவான், சத்யா உடனே வந்து உட்காந்துடுவான், கஷ்டப்பட்டு மனசுல நிறுத்தி அவனை வச்சு தியானம் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே கண்ணனுடைய சரித்திரத்தை அப்படியே மனசுல நினைச்சு பார்த்தாலே உள்ளுக்குள்ள கண்ணனே நிறைந்து இருப்பானோ, அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர். அதனால மற்ற விஷயத்திலே பாசங்களை விடுவதற்கு முக்கியமாக உபயோகப்படுபவன் கண்ணன் தான், அவனிடத்திலே ஈடுபட்டால் போரும் அப்படின்னு அவனுடைய அந்த வைபவத்தை இரண்டாவது வழியிலே சொல்கிறார்.
மூணாவது வரியிலே தீதில் அந்தாதி ஓர் ஆயிரத்துள் ஏனோர் பத்து அப்படிங்கிறது திருவாய்மொழியினுடைய வைபவத்தை சொல்றது. திருவாய்மொழி ஏதா ஒன்னு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வைபவம். முதல் வரியிலே ஆழ்வாருடைய வைபவம், இரண்டாவது வரியிலே கண்ணனுடைய வைபவம், மூன்றாவது வரியிலே திருவாய்மொழியினுடைய வைபவம். இது தீதில் அந்தாதி ஓர் ஆயிரம், எந்த விதமான தோஷமுமே கிடையாது. இன்னும் தோஷம் எப்படி இருக்க முடியும்? அதுவும் ஆழ்வார் பாசங்களுக்கு போய் தோஷம் அப்படின்னு ஒண்ணு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, நிரவத்தியமான இத்திருவாய்மொழி அப்படின்னு தானே சாய்ச்சிருக்காருங்க, தோஷம் கிடையாது அப்படின்னு. அதாவது நம்முடைய தோஷத்தையும் போக்கடிக்க கூடியது அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுக்கு. பகவத் குணமொழிய கதாந்தர பிரஸ்தாவமாகிற அவத்தியம் இல்லாததான துவா விஷயாந்தர சங்கரூப அவத்திய நிவர்த்தகமான நம்முடைய தோஷத்தை போக்கடிக்க கூடியதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்ன கேட்டா, முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கு, அது தேசிகன் சொல்றேன். மற்றதுக்கெல்லாம் என்ன குறை இருக்கோ அந்த குறை இதுல கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதத்திலே சொன்ன அர்த்தத்தை புரிய வைக்கணும், அதுதான் முக்கியமானது. வேதத்திலே சொன்ன அர்த்தம் வேதத்துல சாட்சாத்தா புரியாது, ஏன்னா வேதமே மறைத்துதான் காட்டும், அதனால்தான் மறைன்னு பெயர். அந்த அர்த்தத்தை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இதிகாசங்கள் புராணங்கள் அதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதிலெல்லாம் கூட குறை இருக்கான், ஏன்னா நல்லா புரிய வைக்க முடியல. அதனால குறிப்பா நமக்கெல்லாம் புரிய வைக்க முடியல, அதெல்லாமும் புரிய வைக்கணும்னா அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கணும் போல இருக்கு. என்னதான் ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் இன்னும் புராணங்கள்லாம் இருந்தா கூட, புராணங்களை பார்த்தோம்னா பல பேர் பல விதமான புராணங்களை எல்லாம் பார்த்து எது சரின்னு தெரியாமல் குழம்பி போறா. ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா வேதத்தோடைய அர்த்தம்தான் இருக்கு, ஆனால் இன்னும் கூட பல வேண்டாத விஷயங்கள்லாம் அதுல இருக்கும்னு தோணும். எத்தனையோ கதைகள்லாம் இருக்கு, மகாபாரதத்துல கேட்கவே வேண்டாம், ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துலயும் சில கதைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. மகாபாரதம் முழுக்க கிருஷ்ணனுடைய சரித்திரம் தான் ஆரம்பிக்கிறாருங்க, ஆனால் கூட எத்தனையோ கதைகள் அதுல இருக்கும். இல்லையோ தர்மார்த்த காம மோட்சங்களை சொல்வதற்கான பலவிதமான கதைகள் அங்கேயும் இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணத்துலயும் இருக்கு. ஆனால் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அப்படிங்கிறது வெளியில இந்த மாதிரி கதை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல், எம்பெருமானுடைய அந்த சொரூப சுவாவங்கள் முதலானதை எல்லாம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறபடியினாலே இது தீதில் அந்தாதி ஓர் ஆயிரம். ஸ்ரீமத் ராமாயணத்தை காட்டிலும் மகாபாரதத்தை காட்டிலும் மற்ற புராணங்களை காட்டிலும் மிக தெளிவாக, ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராமாயணத்துல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், மகாபாரதத்துல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், ஆனா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமேன்னு சுவாமி தேசிகன் அருளி செய்த நீர்ல வேதத்தினுடைய அர்த்தத்தை தெளி நமக்கு கூட புரிய வைப்பதில் ஆழ்வார் பாட்டுக்கு சமம் எதுவுமே கிடையாது. அதனால்தான் பிரதான சதத்துல சொல்லும் போது அந்த உபபிரம்மணங்கள் எல்லாவற்றை காட்டிலும் தொண்டர்க்கு அமுதுன்னு சொன்னதான ஆழ்வார் திருவாய்மொழி மிக பிரதானம் சொல்லிட்டார். அங்க வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரதானம் இதுதான் அப்படின்னு. அதனால எல்லா உபபிரம்மணங்களை காட்டிலும், உபபிரம்மணம்னா இதிகாச புராணங்கள், மற்றதெல்லாம் காட்டிலும் சிறப்பு மிக்கதாக நமக்கும் வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிய வைப்பதாக, குழப்பம் எதுவுமே இல்லாமல் நன்றாக புரிய வைப்பதாக இருக்கக்கூடிய அப்படினாலே இது தீதில் அந்தாதி அப்படின்னு பெயர். அடுத்தது நாலாவது வரி, ஆதுமோர் தீதிலராகி இங்கும் அங்குமெல்லாம் அமைவர்கள் தாமே அப்படின்னு இந்த திருவாய்மொழியை அபியாசம் பண்றவர்கள் யாரோ அவளுக்கு ஒரு வைபவத்தை சொல்றது. ஆக நாலு வரையில நாலு பேருக்கு வைபவம். இவாளுக்கு என்ன பெருமை அப்படின்னா இங்கும் அங்கும் எல்லாம் அப்படின்னு சொல்ற, அங்கதான் அறியா அழகான விஷயம் உத்தவ சுவாமி சாதிக்கிறார், அங்க எப்படியோ அதே மாதிரி இங்கேயும் இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இங்கேயும் அங்கேயும் ஒரே மாதிரி இருப்பார்கள் அப்படின்னா, அப்போ இங்க இருக்க மாதிரி சம்சாரத்துல கஷ்டப்பட்டு அங்க இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்ல, அங்கே இருக்க மாதிரி பரம ஆனந்தத்திலே பகவத் கைங்கரிய ரசத்தை அனுபவித்துக் கொண்டு பகவத் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இங்கே இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ. அதை பாருங்க, இங்கும் அங்கும் எல்லாம் அமைவர்கள் கூட எல்லாம் இங்கே அங்கேயும் நல்லா சுருக்கமா இருப்பா, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சொல்லிட்டார் பாருங்க. அதுமோ ஒரு தீதியில ராகி, ஏன்னு கேட்டா இங்க ஏதாவது சம்சாரம் அப்படின்னா அதுல ஒரு தீது உண்டு, ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா அதுல தீது கிடையாது, இதுதானே இது ரெண்டுக்கும் வித்தியாசம். இங்கே சம்சாரத்திலும் பகவத் கைங்கரியம் இருக்கு, அங்கேயும் பகவத் கைங்கரியம் இருக்கு, ஆனா கூட இங்க எத்தனையோ தீதுகள் எல்லாம் கலந்துருக்கு, எத்தனையோ தோஷங்கள் எல்லாம் கலந்திருக்கு, போட்டிகள் பொறாமைகள் இன்னும் என்னென்னவோ வேண்டுதல் வேண்டாமை எத்தனையோ கலந்துருக்கு, சீவை குண்டத்தில் அதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு தானே இருக்கு. இங்க பூர்ணமாக நமக்கு வரல, அங்க பூர்ணமாக வரும் அப்படின்னு தானே இருக்கு.
आना तिरुवाय अभ्यासम पन्ना भागवत पदमोर कीदिल रीतिमाने अनुभव कोषये संगते विटपाले ईपा एमाद पेमान कईं परम उद्देश्य बड़े अंगे मे इंकाले अभी नाल भागवत पेमे அங்கும் இங்கும் எல்லா படியாலும் பரிபூர்ணர் என்கிறார் பிள்ளான் சாதிக்கும் போது அவர்களை பற்றி சொல்லும் போது இத்திருவாய்மொழியை வல்ல நிரஸ்த சமஸ்த துக்கராய் அங்கும் இங்கும் எல்லா படியாலும் பரிபூர்ணர் அங்கே எப்படி சகல விதத்திலும் பரிபூர்ணராக இருப்பாரோ அந்த மாதிரி இங்கேயும் சகல விதத்திலும் பரிபூர்ணராக அவர்கள் இருக்க முடியும் ஏன்னா மற்ற இதெல்லாம் விட்டு எம்பெருமானிடம் ஈடுபடுகிறபடியினாலே அப்படி வந்துட்டா அப்புறம் இது என்ன சம்சார ஏஷ பகவன் அபவர்க்கேவன் சொல்றாரு इन केटा उन्न सेविचते यदि दासजन स्तीय संसार एष भगवन अपवर्गे एमे उन को पक ना तवास्मि समीपत उन पक उन्न सेविचस्ति भक्ति रणघ उन ना भक्तोड़े संसते यदि दासजन स्तीय उन्न दासोड़कूट ना सर அவளோட எந்த போட்டியும் பொறாமையும் எதுவும் இல்லாமல் இருந்துருக்கு அப்ப சீவி குண்டத்துல அதுதானே இருக்கு அப்ப சம்சார ஏஷ பகவன் அபவர்க்கேவா இந்த சம்சாரமே எனக்கு மோட்சம்தான் அப்படின்னு சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் நேர சாதிச்ச மாதிரியா இந்த சம்சாரமே மோட்சமாக அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம் சாட்சோத்யத்வாஹனத்வாத் சுபநயனேதியான் இனமேகா கிருதித்வாத் ஆச்சரியோச்சேஷ்டிதத்வாத் துரவதரதயா யோகிபிர்நிர்ஜரைஷ்ச शेषु व्यामुग्धभावात् प्रतिहति विरहात् दुर्जना दृश्यभावात् निस्संगानां जनानां सुलभतम इति प्राहनाथस्य धारिः पतनियः पत्तां पासत्र ஒண்ணு இல்ல निस्संगानां जनानां सुलभतमः संगत्ते விட்டவர்களுக்கு மிகவும் சுலபமாக எம்பெருமான் இருக்கான் என் நெஞ்சு என்னை நின்னடியே நல்லேன் என்று நீங்கி அப்படினு மனசு எம்பெருமானும் ஈடுபடும்படி இருக்கு ஏன்னா இவடை விட்டபடினாலே அதாவது என்ன விஷயம் சொல்றேன். இவள் என் நாயகியை என்ன பண்ணுகிறாள் கேட்டாங்க. எம்பெருமானிடம் நான் ஈடுபட வேண்டும் என்றால் உங்களை விட வேணும் தாய்மார்களை விடுகிறாள். எம்பெருமானிடம் நான் ஈடுபட வேண்டும் என்றால் உங்களை விட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தோழிமார்களை விடுகிறாள். அடுத்து எம்பெருமானிடம் நான் ஈடுபட வேண்டும் என்றால் உங்களை விட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிகளையும் பட்சிகளையும் விட்டுடுறாள். அப்ப இந்த மனசு என்ன பண்ணித்தான் எம்பெருமானிடம் நான் ஈடுபட வேண்டும் என்றால் நாயகியே உன்னை நான் விட வேணும்னு மனசு ஏன்னா இவளுடைய பாவத்தை மனசு வச்சுட்டு இருக்கு இவகிட்டே காமிக்குது நான் பெருமாள் கிட்ட ஈடுபட போறேன் உன்னோட எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதான் அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் ஆக இந்த கடைசி நாலு பாசுரங்களுக்கு இதுதான் தாற்பயம் மொத்தமாக இந்த திருவாய்மைக்கு தாற்பயம் நிஸ்ஸங்கானாம் ஜனானாம் சுலபாக எம்பெருமான் மற்ற இடத்திலே பாசத்தை விட்டால் கட்டாயம் எம்பெருமான் மிக சுலபனாக சேவை சாதிப்பான் என்பது இதனுடைய பந்தத்துவாயினுடைய பரமசாரம் அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்குமினே என்று உன்னை அறியகிலாது அலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகள் சங்கு சக்கர கையவன் என்பரு சரணமே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்